பயம் கண்ணுல தெரியுதே. அமர் போன தடவை அடிச்ச அடி அலறி அடித்து உதயண்ணா டீம் செய்த காரியம் இளைஞர்கள் அனைவரையும் விளையாட்டுப் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வைக்கும் வகையிலும் அதன் மூலம் அவர்களை தேசிய அளவில் மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையிலும் 2018 முதல் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தன. இதனை அன்றைய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் தொடங்கி வைத்த பிறகு டெல்லியில் நடைபெற்ற இதன் முதல் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்படி தொடங்கப்பட்ட முதல் போட்டியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, இளைஞர்களின் வாழ்வில் விளையாட்டு ஒரு மையமாக இருக்க வேண்டும், அதன் மூலமே இளைஞர்களுக்கு ஆளுமை திறன் மேம்படும் என்றும், பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கப்படவில்லை, விளையாடுதலை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே கேலோ இந்தியாவை தொடங்குகிறோம் என்று கூறியது இந்திய விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தை அளித்தது. இதனை அடுத்து டெல்லி, மகாராஷ்டிரா, அசாம், ஹரியானா, மத்திய பிரதேசம் போன்ற 5 மாநிலங்களில் கேலோ இந்திய விளையாட்டு தொடர் இதுவரை நடந்து கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழகத்தில் இதுவரை இல்லாமல் சில முக்கிய விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஒலிம்பியாட் செஸ் விளையாட்டுப் போட்டி கடந்த முறை தமிழகத்தில் நடைபெற்ற போது அதன் இறுதிப் போட்டியின் விளம்பர பலகையில் தமிழக அரசு பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படமே இல்லாமல் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் புகைப்படத்தை மட்டும் வைத்து விளம்பர பலகைகள் மற்றும் போஸ்டர்கள் அமைக்கப்பட்டது பாஜக தரப்பை கோபத்தில் ஆழ்த்தியது. அதிலும் குறிப்பாக தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டி திமுகவின் இந்த செயலை கடுமையாக எதிர்த்ததோடு பிரதமர் மோடியின் புகைப்படத்துடன் கூடிய விளம்பர பலகைகளை ஆங்காங்கே ஒட்டியது திமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 19 தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த முறை ஏற்பட்ட சர்ச்சை போன்று இந்த முறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை நேரில் சந்தித்து கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதலை வழங்கிவிட்டு வந்தார் என்பதும், அதற்கு பிறகு பிரதமர் 3 பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்து முதல் பணியாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்துள்ளார் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை பெற்றது. மேலும் இந்த முறை தமிழகத்தில் பிரதமர் வருவதற்கு முன்பாகவே கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிக்கான விளம்பர பலகைகளும் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டது. ஆனால் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டு இருக்கிறது. இதனை கண்ட பாஜகவினர் கடந்த முறை செஸ் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நிகழ்வில் பிரதமர் படம் இடம்பெறாதது கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. அதன்பின் அமர் பிரசாத் ரெட்டி பிரதமர் படத்தை பேனரில் ஒட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும், அந்த பயம் இருக்கணும் என்றும் மரண கலாய்ப்புகளை பதிவிட்டு வருகின்றனர். ஜெய் ஸ்ரீராம். அன்பு சொந்தங்களே, எல்லா கோயில்கள்லையும், அது இந்த கோயில் அந்த கோயில்னு கிடையாது, எல்லா கோயில்களிலும் நாளை அனைவரும், இந்து மக்கள் அனைவரும் ராம பஜனை, அன்னதானங்கள், அந்த ராமருடைய அயோத்தியா ராமர் கோயில் அந்த திறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக கோலாகலமாக, மிக சந்தோஷமாக கொண்டாடுவோம். இதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது. HRNC இல்லை எந்த ஸ்னேக் பாபு யார் வந்தாலும் சரிதான், இதை தடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை. ஏன் என்றால் HRNC என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு ஆரம்பித்த ஒரு மினிஸ்ட்ரி தான் தவிர, அதுக்கு ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் உள்ள இன்வால்வ் ஆகி அதை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஸும் கிடையாது, அந்த அமைச்சருக்கு அந்த தகுதியும் கிடையாது. அதனால இந்த தீய சக்தியான திமுக என்ன செய்தாலும் பார்த்துக்கலாம். அதில் என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், ஜெயிலில் போடுவானா? அட போடா, அதெல்லாம் ஒரு பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ராமருக்காக நம்ம உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம்.